பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகள். தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் சர்ச்சைக்கு இடமில்லை என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் எவ்வித சர்ச்சைக்கும் இடமில்லாத வகையில் நடைபெற்று வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, அரசு தொடக்க நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் ஜூன் 1 நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை, பட்டதாரி, முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் விதிமுறைகளை மீறி நியமனம் செய்யப்படுவதாகவும், தகுதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் இதுகுறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தற்காலிக ஆசிரியர் நியமனத்தில் எவ்வித சர்ச்சையும் கிடையாது, முதல்வரின் அறிவுரைப்படியே தற்காலிக ஆசிரியர் நியமனம் நடைபெற்று வருகிறது, நிரந்தர ஆசிரியர்களை நியமிப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன, எல்கேஜி யுகேஜி வகுப்புகளுக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர், இதுகுறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஜாதி மத கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது என்றார் அவர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிடுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.